நேர்கள் அனைவருக்கும் என் பண வணக்கம். நிகழ்ச்சியினை பார்க்கின்ற நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், ஷேர் செய்யுங்கள் என்பதை உங்களுக்கு சொல்லி வைத்துக் கொள்கின்றோம். உலக கிண்ணத்திற்காக இலங்கையில் என்ன நடக்கின்றது, இதைத்தான் பேசப் போகின்றோம். ஆரம்பத்திலே சொல்லிவிடுகின்றேன், வணிதுகாசரங்க அணியில் இல்லை. உலக கிண்ண தொடரில் வணிதுகாசரங்க விளையாட மாட்டார் என்பது உறுதியாகி இருக்கின்றது. எல்பிஎல்லில் அவருக்கு ஏற்பட்ட உபாதையானது மிக பாரிய உபாதையாக சொல்லப்படுகின்றது. அதிலும் அவர் சத்திர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் சத்திர சிகிச்சை செய்யவில்லை. சத்திர சிகிச்சை செய்து கொண்டால் விளையாடுவதற்கு ஏராளமான காலம் எடுக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். 6 மாதம் வரையில் அவர் மீண்டும் அணிக்குள் வருவதற்கான காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கலாம் என்றே நம்பப்படுகின்றது. இனி வைத்திய நிபுணர்கள் அவருடைய சிகிச்சை குணமடைகின்ற விதம் இவற்றின் அடிப்படையில் வேறு ஏதாவது மேலதிகமான தகவல்கள் லேட்டஸ்ட் அப்டேட் இருந்தால் நாங்கள் அந்த நேரங்களில் அவற்றை உங்களுக்கு அறிய தருவதாக இருக்கின்றோம். எனவே துஷான் ஹேமந்த் அணிக்குள் வரப்போகின்றார் என்பது நிச்சயமாக உறுதியாகி இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே கிடைத்த தகவல்களின்படி துஷான் ஹேமந்த் 15 பேர் கொண்ட குழுவுக்குள் வணிதுவாசரங்க இருக்கின்ற நிலையிலுமே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. மகள ஜெயவர்தன துஷான் ஹேமந்த் அணிக்குள் வர வேண்டும் என்பதையும் அவரை மாற்று களத்தடுப்பாளராக பாவிப்பதற்கு மகள ஜெயவர்தன் அதிகமாக ஆர்வம் கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. குஷால் பெரா அல்லது திமுக் கர்ணாரண்ண போன்றவர்களுடைய அடினால் அல்லது யாருக்காவது உபாதை ஏற்பட்டால் களத்தடுப்பில் துஷான் ஹேமந்த் சிறப்பான முறையில் செயல்படுவார் என்ற காரணத்தினால் அவரை மேலதிக களத்தடுப்பாளராக வைத்திருப்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. அணி விபரங்களை பொறுத்தவரையில் ஆசிய கிண்ண போட்டியில் விளையாடிய அணிகளில் மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை. உபாதை அடைந்தவர்களில் லஹிருகுமாரும் மீண்டும் அணிக்குள் வருகின்றார். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. துஷ்மந்த சாமீர அணியில் இல்லை என்பதும் உறுதியாகி இருக்கின்றது. அவர் விளையாடப் போவதில்லை, அவருடைய உபாதையும் குணமடையவில்லை என்பது பூரணமாக உறுதியாகி இருக்கின்றது. தஷூன் சானுக்கு சரியான முறையில் இந்த உலகக்கிண்ண தொடரில் பிரகாசிக்காமல் போனால் சாமிக கர்ணாரண்ணவை அணிக்குள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. மேலதிகமான வீரராக அவர் தயார்படுத்தல்களோடு தயார்படுத்தலில் இருப்பதாகவும் அறியக்கூடியதாகவும் இருக்கின்றது. இவை எவையுமே உத்தியோகபூர்வமாக இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. இலங்கை கிரிக்கெட்டினால் இந்த தகவல்களும் உறுதிப்படுத்தி வழங்கப்படவில்லை. ஆனால் கிடைக்கப்பட்டுள்ள தகவல்கள் மற்றும் உள்ளக விடயங்களின் அடிப்படையிலேயே இந்த தகவல்களை நாங்கள் உங்களுக்காக தருகின்றோம். குஷால் பெரேரா மற்றும் திபுத் கர்ணாரட்ன 2 பேரும் அணியில் இடம் பிடித்திருக்கின்றார்கள். இவர்களில் ஒருவர் தான் விளையாடக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிந்த விடயம். அவற்றை தாண்டி 10 நிஷாங்க குஷல் மெண்டிஸ் இவர்கள் இருக்கக்கூடிய வீரர்கள். அதேபோன்று சதீர சமரவிக்ரம, சரித் அசலங்க, தனஞ்சயடி சில்வா, தஷூன் சானுக்கு ஆகியோர் துடுப்பாட்ட வீரர்களாகவும், துனித் வெள்ளாளகி, மகேஷ் தீக்ஷன் ஆகியோர் பந்து வீச்சாளர்களாகவும், அதாவது சுழல் பந்து வீச்சாளராகவும், துஷான் ஹேமந்த 3வது சுழல் பந்து வீச்சாளராகவும் அணியில் இடம் பிடிக்கப் போகின்றார்கள். மதிஷ பத்திரன வெக பந்து வீச்சாளராக அணியில் இடம் பிடிக்கின்றார். அதேபோன்று டில்ஷான் மதுஷங்க உபாதையிலிருந்து குணமடைந்து மீண்டும் அணிக்குள் வந்திருக்கின்றார். அவரோடு லஹிருகுமார மற்றும் கஸ்மூன் ரஜித் ஆகியோர் அணியில் இடம் பிடித்திருக்கின்ற வீரர்கள். அதாவது 15 வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களே தான். இவர்களுக்கு மேலதிகமாகத்தான் சாமிக கர்ணாரட்ணவின் பெயர் இப்பொழுது சேர்த்துக் கொள்ளப்பட்டிருப்பதாக இருக்கின்றது. இந்த வேக பந்து வீச்சாளர்களில் யாருக்காவது உபாதை அடைந்தால் சாமிக கர்ணாரட்ண தான் அடுத்த தெரிவு என்பது உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னர் பிரமோத் மதுஷான். ஆசிய கிண்ண போட்டிகளில் சாமிக கர்ணாரட்ணவை பயன்படுத்தி பார்த்து தயார் நிலையில் வைத்திருக்கலாம் என்பது இப்பொழுது கொஞ்சம் உணர வேண்டிய ஒரு விடயமாகவும் அமைந்திருக்கின்றது. எனவே உலக கிண்ணத்திற்கு இவ்வாறானதொரு அணிதான் செல்லப் போகின்றது என்று எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. தஷூன் சானுக்கு பிரகாசிக்க தவறினால் குஷல் மெண்டிஸிடம் அணித்தலைமை பொறுப்பினை கொடுத்து தஷூன் சானுக்கவை ஓரிரு போட்டிகளின் பின்னர் வெளியேற்றுவது அல்லது அணிக்குள் வைத்திருப்பது ஏதோ ஒரு நிலைமை ஒன்றை முயற்சித்து செய்ய பார்க்கின்றார்களோ என்பது தெரியவில்லை. இது கிடைக்கப்பட்ட தகவல்களாக இருக்கின்றது. சில வேளைகளில் என்ன நடந்தாலும் தஷூன் சானுக்கு தான் இறுதி வரையில் அணித்தலைவராக இருக்கப் போகின்றாரா என்பதையும் கூட சொல்லிவிட முடியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் இந்தியாவில் தஷூன் சானுக்கு சிறப்பான முறையில் செயல்படுவார். இலங்கை அணி ஓரளவு தானும் சிறப்பான முறையில் செயல்படும் என்பதை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். படுமோசமான தோல்விகள் நோக்கி செல்ல மாட்டார்கள். ஆசிய கிண்ணத்தில் போட்டிகளில் வென்று முன்னோக்கி வந்தது போன்று முதல் 5 இடங்களுக்குள் வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு மிகப்பெரிய அளவில் காணப்படுகின்றது. அரையிறுதி வரை இலங்கை அணி வரும் என்பதை நான் நம்பக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பது என்னுடைய அலசல்கள் மற்றும் இலங்கை அணியின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை என்பனவற்றின் அடிப்படையில் சொல்லிக்கொள்கின்றேன். குறிப்பாக இதற்கான கணிப்பை முழு விளக்கமாக தந்தாலும் பங்களாதேஷ், நெதர்லாந்து, ஆப்கானிஸ்தான் ஆகிய அணிகளை வெற்றி பெறக்கூடிய பலத்தில் இலங்கையில் காணப்படுகின்றது. மேலதிகமாக இன்னும் 2 அணிகளை வெற்றி பெற்றுக் கொள்ளுமாக இருந்தால் நான் சொன்ன இடங்களுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதில் நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா போன்ற அணிகளை சுழல் பந்து வீச்சாளர்களை வைத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படும். இலங்கை அணி இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுடன் போராட வேண்டிய நிலைமை ஏற்படும்.
இந்திய மற்றும் பாகிஸ்தான் அணிகளுடன் கடினமான நிலைமை என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். பாகிஸ்தானோடும் வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்ற நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால் அவர்களையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பது என்பதையும் சொல்லலாம். எனவே வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை என்று சொல்வதற்கு அல்லது இலங்கை அணி தோற்றுவிடும் மிக மோசமாக வெளியேற்றப்படும் என்பதை சொல்லிக்கொள்வதற்கு இல்லை, வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்பதையும் சொல்லி வைத்துக் கொள்கின்றேன். இந்திய ஆடுகளங்கள் இலங்கை வீரர்களுக்கும் இலங்கையின் பந்து வீச்சாளர்களுக்கும் சாதகத்தன்மையினை தரக்கூடியதாக இருக்கும். துடுப்பாட்ட வீரர்களும் ஓரளவு நல்ல ஃபார்மில் இருக்கின்றார்கள் என்பதையும் வைத்துக் கொண்டு இந்த வாய்ப்புகளை நான் சொல்லியிருக்கின்றேன். சரி, இதில் மிக முக்கியமாக நான் சொல்ல வந்தவிடையும் பேச வந்தவிடையும் இந்த வனிதா வசரங் அணியில் இல்லை, இதுதான் இலங்கை அணியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகளை உங்களுக்காக தந்திருக்கின்றோம். இலங்கை அணியின் அறிவிப்பு வந்ததும் இன்னும் பல விடயங்களை உத்தியோகபூர்வமாக வந்ததன் பின்னர் நாங்கள் இன்னும் சிறப்பாக ஒவ்வொரு வீரர்களின் பலம் பலவீனம் தொடர்பாகவும் அலசி ஆராயவிருக்கின்றேன் என்பதை உங்களுக்காக கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல். Be